இந்த உள்ளிட ஒதுக்கீடு என்பது எனக்கு தெரிந்து 1984 நான் இளைஞர் வழிகாட்டும் பணி என்கிற ஒரு அமைப்பில் இருந்தேன். அவர்கள் தான் முதல் முதலில் என்ன இந்த மக்கள் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோமே, நமக்கான பங்கு இந்த அரசுல அரசாங்கத்துல எதுவுமே கிடைக்கவில்லையே, 18% நாமும் தானே இருக்கிறோம் மருந்ததியர்கள், ஏன் நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்கிற ஒரு கோபத்துல அன்றைக்கு நமக்கான ஒரு தனியா ஒரு சிறப்பு திட்டம் அல்லது சிறப்பு ஒதுக்கீடு அப்புறம் அதுக்கு பேரு அப்படிதான் வச்சோம், கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைக்கு நாம் அங்கே அனுப்பினோம். அன்றைக்கு நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2007 விஷயத்திலே பங்கு பெற்ற பிறகுதான் இது வலிமை பெற்றது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட ஒன்று ரொம்ப முக்கியமானதாக ஒன்று இருக்கிறது. வலிமை பெற்றது என்பதை விட எல்லா அரசும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அங்கே இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர், அவருக்கு அருந்ததியர்களுடைய வழி என்னவென்று தெரியும். ஒடுக்கப்பட்ட சாதிகளிலே ஒடுக்கப்பட்ட சாதியாக இருந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அருந்ததியர்களுடைய வழி அவருக்கு புரிந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ அரசுகள் அதை பற்றி நினைத்து கூட பார்க்கவே இல்லையே, இவர் ஏன் நினைத்து பார்த்தார்? கோரிக்கை எல்லோரும் தான் வைப்போம், ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது, நாம் இத்தனை கோரிக்கை வைத்து இத்தனை போராட்டங்கள் நடத்தி எல்லாமே செய்தோம், ஆனால் கலைஞர் அவர்கள் அந்த இடஒதுக்கீடு வழங்கிய பிறகு ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். என்ன கருத்து தெரியுங்களா? நாங்கள் எல்லாம் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கோரிக்கைக்காக யாரும் போராடவில்லை, இந்த கோரிக்கைக்காக யாரும் எனக்கு கோரிக்கை மனுவே கொடுக்கல. நான் தான் கோரிக்கை வைக்கிறேன், அது எனக்கே நானே கொடுத்துக்கிறேன், நானே கொடுத்துட்டு நானே அதை நிறைவேற்றுகிறேன். எவ்வளவு பெரிய சாணக்கியர் இப்பொழுது நினைத்தால் அதை புரிந்து கொள்ள முடியுது. ஏனென்று சொன்னால் இந்த வெற்றிக்கு நாமெல்லாம் அதுல உரிமையை கொள்வது நியாயமானது, போராடி இருக்கிறோம், எல்லோருடைய பங்கு இருக்கிறது. மத்திய அமைச்சராக இருக்கிற முருகனும் அவருக்கு போய் நன்றி பாராட்டு சொல்றாங்க. அவர் என்ன பண்ணாரு இதுலன்னு யாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணாரு நான் கேட்கிறேன், நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டிதான் இந்த மாநாடு இன்னைக்கு நடக்குது. நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது? ஏன் இந்த உள்ளிட ஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்துக்கு போனது? தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிற உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்த்து போனார்கள், ஆனால் அது தடைபடவில்லை, தொடர்ந்து நடைமுறையிலே இருந்தது. வழக்கு மன்றம் போனார்களே ஒழிய இது தடைபடவில்லை. தொடர்ந்து 15 இதை அருந்ததியர் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆந்திராவிலே அப்படி நடக்கவில்லை. ஆந்திராவிலே கேட்டகரைசேஷன், வகைப்படுத்துதல் என்கிற முறையிலே இந்த மக்களை நான்காக பிரித்து ABCD என்று சொல்லி அவர்கள் ஜீவ ஓட்டும் போட்டார்கள். அங்க ஒன்று சட்டம் எல்லாம் பாஸ் பண்ணல, வெறும் ஜீவ போட்டா அது சட்டத்தில் நிற்குமா? ஹைகோர்ட்டே அதை தடை செய்து விட்டது. உயர் நீதிமன்றம் தடை செய்ததை உச்ச நீதிமன்றம் ஆமா தடை செய்து சரி என்று சொல்லிவிட்டது. இதுதான் ஆந்திராவில நடந்தது. அதே போல பஞ்சாப்ல என்ன விஷயம்னா, பஞ்சாப்ல 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. சாதாரணம் இங்க நம்ம வந்து 3% இடஒதுக்கீடு, 50% இடஒதுக்கீடுங்க. ஆக இப்படிப்பட்ட வழக்குகள் அங்கே நடக்கிறது என்று அங்கே போனோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டது, நானும் ஆதித்தமிழர் பேரவையும் அதில் இணைத்துக் கொண்டு பல பேர் அதில் இணைத்துக் கொண்டார்கள். இறுதியில இன்றைக்கு இருக்கிற முதல்வர் அவர்களை சந்தித்து கூட இதுல ஒரு சிறப்பான அரசியல் சட்ட நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞரை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் பேரவை சார்பில் வைத்தோம். அதை ஏற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய சேகர் நாப்தே என்கிற ஒரு வழக்கறிஞரை நியமித்தார். அவர் போய் வழக்கு அங்க வாதாடினார். நாங்கள் ஒரு வழக்கறிஞரை கான்வென்ஸ் காலின்ஸ் கன்சால்வன்ட் அவரை நியமித்தோம். அது இத்தனை பேர் போனாங்க வாதாடினாங்க எல்லாம் அதெல்லாம் முக்கியம் அல்ல, இந்த தீர்ப்புல என்ன வந்திருக்கிறது என்பதுதான் கேள்வி. கலைஞர் அவர்கள் கொடுத்த சட்டம் உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் செல்லும், அந்த சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. பட்டியலிடத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஹோமோஜினியஸ். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், இல்லை அவர்கள் ஹோமோஜினியஸ் கிடையாது, ஹெட்ரோஜினியஸ். அருந்ததியர்கள் வேறு வகையான பண்பாடு உடையவர்கள், தேவேந்திரர்கள் வேறு வகையான பண்பாடு உடையவர்கள், ஆதி திராவிடர்கள் வேறு வகையான பண்பாடு உடையவர்கள். ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல், பெண் கொடுக்கல் வாங்கல் கிடையாது. அப்படி எப்படி ஹோமோஜினியஸ் ஆக முடியும்? தப்பித்தவரையும் ஒருவன், ஒரு அருந்ததிய பையன் ஒரு ஆதி திராவிடர் பையன் பெண்ணை காதலித்து விட்டால் வெட்ட வருகிறான். சோ இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் நாம் சனாதானத்துக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும். சட்டத்தினால் இது முடியவே முடியாது. சனாதானத்துக்கு எதிராக
மீண்டும் தொடர்ந்து நடக்க வேண்டும். மக்கள் மத்தியில் அது கொண்டு போகணும். அந்த பண்பாட்டு ரீதியிலான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாளுக்கு நாள் சாதியினுடைய குரூப்பின் நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல என்ன தவறு இருக்கிறது? அரசியல் சட்டத்தினுடைய 341 பிரிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால், பட்டியலின மக்களை ஒருவரை சேர்ப்பதோ அல்லது அதிலிருந்து விலக்குவதோ கூடாது. இதுதான் அந்த சட்டம் சொல்லுது. அது மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இருக்கிறவங்களை குரூப்பிங் பண்ணலாம்ல, அதுல என்ன தவறு? இப்போ ஆதித்தமிழர் பேரவை போன்ற அமைப்புல என்ன கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம்னா, கேட்டகரைசேஷன் என்கிற முறையில இந்த சட்டத்தை மாற்றி அமையுங்கள். 18 விழுக்காட்டையும் கேட்டகரைசேஷன் பண்ணுங்க. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, 3 சாதிகளுங்க, 3 சாதிகளுக்கும் கீழே 7 சாதிகள் இன்றைக்கு வருகிறது. அது அவங்களோட மட்டும்தான் அவர்கள் தொடர்பு. ஆதிதிராவிடர் ஒரு 7 சாதி, அருந்ததியர் ஒரு 7 சாதி, தேவேந்திரர் ஒரு 7 சாதி. இந்த 3, 7, 21 சாதி, அவ்வளவுதான். அதுக்குள்ள 21 சாதிக்குள்ள முடிஞ்சிருச்சுங்க. இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 76 சாதிகள் இருக்கும் போது 3% எப்படி அருந்ததியருக்கு தரலாம் என்ற கேள்வி எழுப்புகிறார்கள் அல்லவா? அதற்கு நான் கேட்கிறேன், 3, 7, 21 போக மீதி 53 சாதிகள் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன தீர்வு? அவர்கள் எதையும் அனுபவிக்கவில்லை. இப்ப அருந்ததியர்களாவது இந்த உள்ளிட ஒதுக்கீட்டின் மூலம் ஓரளவு இந்த 15 ஆண்டுகளில மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். 54 சாதிகள் கேட்பாரற்று கிடக்கிறது. எப்பவுமே சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற நாம் இதை எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. சும்மா விட்டுவிட முடியாதுங்க. அவர்களும் என்னவென்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப 18% கேட்டகரைஸ் பண்ணுங்க, பிரிங்க, ஆளாளுக்கு எதுன்னு கொடுங்க. நீர் எல்லா இடங்களுக்கும் பாயட்டுமே, ஏன் குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் நீர் பாய வேண்டுமா? ஏன் ஒரு பக்கம் மட்டும் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது? தோழர்களை ஒன்றை சொல்கிறேன், ஒன்றிய அரசு இப்ப 2019 கொரோனா காலகட்டத்துல மோடி அரசு ஒரு கமிஷன் நியமிச்சது. அந்த கமிஷன் பேரு ரோகிணி கமிட்டி கமிஷன். ரோகிணி கமிஷன் அறிக்கை கொடுத்திருக்கிறது மத்திய அரசுல, பெண்டிங்ல நிக்குது ஒன்றிய அரசுல. அந்த கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறது தெரியுங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அந்தந்த மாநிலங்கள் இருக்கிற அந்த மாநிலங்கள், அந்த மாநிலங்கள் இருக்கிற 76 சாதியோ 74 சாதியோ அதை கேட்டகரைஸ் பண்ணுங்க, அப்படி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறது. தோழர்களை, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா இங்க எல்லாம் கேட்டகரைசேஷன் படி சட்டங்களை இயற்றுவதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார்கள். அதற்கு முன்னாடி 56 ஆண்டுகளுக்கு முன்பு லோகூர் கமிஷன் ஒரு கமிஷன், அந்த கமிஷன் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கிறது, அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. 56 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டியலினத்தில் இருக்கிறவங்களே சில பேர் தாங்களே தொடர்ந்து அதிகாரங்களிலே நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அரசியலிலும் கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாநிலத்திலும். அவர்களை அந்த பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற நிலை. இப்ப நீங்க வந்து கிரிமிலேயரை பத்தி சொல்றீங்களே, கிரிமிலேயர் என்பது எல்லோரும் நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. அது ஒரு சில சாதிகள் ஒரு சில மாநிலங்களில அங்கே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 44 தொகுதிகளிலே அருந்ததியர்கள் எத்தனை பேர் வர முடிகிறது? 3 பேருக்கு மேல் வர முடியல. இன்னைக்கு 3 பேர் தான் இருக்கிறாங்க. நான் எப்படி என்ன வந்திருக்க வேண்டும்? அதெல்லாம் யார் கையில இருக்கிறது? இதை நாம கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்டால் என்ன தவறு? நம்மை பொறுத்தளவு இவர்கள் எல்லோருமே பாருங்க, எல்லாருமே கேட்டு இப்ப சப்ஜெக்ட் எங்க போய் நிக்குது தெரியுங்களா? மிக சமீபத்துல ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு இதை பார்த்தேன். நெல்லையில SC ST ஊழியர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசுகிறவர்கள் அரசு ஊழியர்கள், மறந்து விடாதீர்கள் தோழர்களை. அவர்கள் என்ன சேர்மா சொல்கிறார்கள், இவர்களான அருந்ததியர்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் வந்தேய்கள், இவர்களுக்கு எப்படி தமிழ்நாட்டினுடைய தமிழனுடைய உரிமையை பிரித்து கொடுக்கலாம்? பேசுவது யார்? அரசு ஊழியர்கள். இந்த கண்ணோட்டம் இங்கே பல பேரிடம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிரச்சனைக்கு அடிப்படையே இதுதான் காரணம். இவர்களுக்கு உண்மையிலே இடஒதுக்கீடு தர வேணும் அப்படிங்கிறது தரக்கூடாது என்பதெல்லாம் வேற. இவன் எங்கேயோ வேற்று கிரகங்களிலிருந்து நாம இங்க வந்து இதை குயிச்சிட்டோம் போல இருக்கோம். 100 கணக்கான ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டினுடைய வரலாறு என் பின்னாடி இருக்கிறது. அப்படிப்பட்ட எங்கள் அகடைய மாரியாக்களையும் பகடைகளையும் அருந்ததியர்களையும் வந்தேரிகள் என்கிற கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டு சில அரசியல்வாதிகளை இருந்து கொண்டு, அரசியல் இல்லாம வெளியிலிருந்து பேசினா என்ன, அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம்.
அரசியலில் இருந்து கொண்டு இதை பேசிக் கொண்டிருக்கிறார். மிக கூர்மையாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தளவு இந்த உள்ளிடஒதுக்கீடுல சில பேர் சொல்றான், பாருங்க இந்த லிஸ்ட்ல தேவேந்திரர் ஜீரோ, ஆதி திராவிடர் ஜீரோ, அருந்ததியருக்கு 10, 20, 30 இப்படி சொல்றாரு ஒருத்தர். எனக்கு தெரிஞ்சு பாரதியார் பல்கலைக்கழகத்துல ஒரு நாள் விளம்பரம் வந்ததுங்க, 27 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்டும் எஸ்சிஏ. எனக்கு பயங்கரமான ஆச்சரியம், ஏன்னா 27 போஸ்டும் அருந்ததியருக்கே தர போறாங்களா? வானமே பொழிஞ்சி ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சேன். ஒரே ஒரு ஆள் கூட அதுல செலக்ட் ஆகல அருந்து. என்ன நியாயம்? மனோன்மணியம் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலை எல்லாத்திலையுமே, சென்னை பல்கலைக்கழகம் விளம்பரம் வருகிறது. இதையெல்லாம் நாம் மிக நீண்ட காலத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறான செய்திகளை மேடையிலே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏங்க முருகனுக்கு போய் பாராட்டு தெரிவிச்சீங்கன்னா, ஏங்க அவங்க தாங்க அப்டேவிட் தாக்கல் பண்ணாங்க, இது ஓகே, எங்களுக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்லைன்ட்டு. அந்த அப்செக்ஷன் கொடுத்துருந்தா வந்திருக்குமான்னு கேட்கிறேன். மோடி கவர்மெண்ட் இந்த கேஸ்ல அப்செக்ஷன் கொடுத்து, அப்செக்ஷன் கொடுக்கல, ஆதரிச்சு அப்டேவிட் கொடுத்துருக்கிறேன். அப்ப எதிர்த்து கொடுத்திருந்தா இந்த தீர்ப்பு வந்திருக்காது. அதனாலதாங்க நாங்க போய் முருகனை ஆதரி. ஆனா அதுக்கும் முருகன் காரணம் கிடையாது. அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ராமதாஸ் அத்வேலைக்கு முன்னாடி இருந்த நாராயணசாமி என்கிற ஒரு அமைச்சர், அவர் கர்நாடகா ஒசூர்ல இருக்காரு, அவரு தான் அத்தனை வேலையும் செய்தார். செய்து இதை ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்தவரே அவர் தான். லாபியிங் இருக்கு இல்லைங்க சுப்ரீம் கோர்ட்ல, அதெல்லாம் அவரு தாங்க செஞ்சாரு. ஆக முருகனுக்கு இதுல எந்த பங்கும் கிடையாது. இங்க ஒருத்தர் கேக்குறார், முருகன் தமிழ்நாட்டுக்கு தமிழரே கிடையாது, அவருக்கு எப்படி இந்த பதவி கொடுத்தீங்கன்னு கேக்குற. அப்ப நீங்க வந்து சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் தமிழ்நாட்டுக்காரன் ஏத்துக்கிறீங்களா? ஜனார்தன் கமிஷன் ரிப்போர்ட்ல அவர் இறுதியா ரோஸ்டர், 4 ரோஸ்டர் தயார் பண்ணார். அதை கொண்டு போய் கலைஞர்கிட்ட காமிச்சார். எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படி பண்ணலாம்னு கேட்கும் போது, அந்த அரசாணை வெளியிடுறதுக்கு முன்னாடி கலைஞர் எல்லாம் பார்த்து எது எது கொடுத்தா என்னென்ன நடக்கும் கேள்வி கேட்க. அப்ப அவர் சொல்றாரு, இது கொடுத்தா இது நடக்கும், இது கொடுத்தா, அதாவது அந்த ரோஸ்டர்ல 200 point ரோஸ்டர், அதுல ரெண்டாவது இடத்துல எஸ்சிஏ வருகிறது. ஒரு 2 போஸ்ட் நீங்க வந்து அப்பாயின்ட் பண்ணணும்னால ரெண்டாவது ஆள் அருந்ததியர் தான் நீங்க அப்பாயின்ட் பண்ணணும். 5 போஸ்ட் அப்பாயின்ட் பண்ணணும்னால ரெண்டாவது ஆள் அருந்ததியர் தான் நீங்க அப்பாயின்ட் பண்ணணும். அந்த ரோஸ்டரின் காரணமாகத்தான் இத்தனை பதவிகள் விளம்பரமாக வெளியே வருகிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அதையும் இவர்கள் முடக்கி விடுகிறார். சூட்டபிலிட்டி இல்ல என்று மடை மாற்றி வேறாக. நான் என்ன சொல்றேன், இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். வெளிநாட்டுக்கு போயிருக்கிற வந்த உடனே இந்த கோரிக்கை, வெள்ளை அறிக்கை உடனடியவே இல்லாட்டி பிரச்சனையாயி. 2008 முன்னாடி அருந்தர்களுடைய நிலைமை என்ன, 2009 பிறகு இன்றைக்கு வரைக்கும் அருந்தர்களுடைய நிலைமை என்ன, விவரங்கள் வெள்ளை அறிக்கையாக. நீங்க எத்தனை ஐபிஎஸ் இருக்கிறாங்க, எத்தனை ஐஏஎஸ் இருக்கிறாங்க, எத்தனை விஏஓ இருக்கிறாங்க, எத்தனை தாசில்தார் இருக்கிறாங்க, எத்தனை நீதிபதிகள் இருக்கிற முடிஞ்சது. இது எல்லாம் கொடுங்க, கொடுத்த பிறகு நாம அதை பேசலாம். இது இல்லாம இன்னமும் இது எல்லாம் நாங்க பரிபரி அப்படியே. நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, உண்மையிலே சொல்றேன், அன்னைக்கு ஒரு பேரணி சென்னையில நடந்தது, அன்றைக்கு அதுல நானும் கலந்து கொண்டேன். மார்க்சிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் என்ன அழைத்து கொண்டு போய் முதல்வரிடம் அமர வைத்தார்கள். உண்மையில எனக்கு அன்னைக்குதான் பெரிய விஷயம், எனக்கு புதுவை யாராவது அழைச்சிட்டு போறான்னா அவங்க தான் பேசுவாங்க, நீங்க உட்கார்ந்து பேசுங்க, நீங்க தான் பிரதிநிதின்னு சொன்னார் மரியாதைக்குரிய என்.டி. அவர்கள். உண்மையில இன்றைக்கு வரைக்கும் நான் அவரை மறக்க. அது மட்டுமல்ல, தர்மபுரியில் நடந்த எங்களுடைய உள்ளிடஒதுக்கீடு மாநாட்டில் வந்து சிறப்பு பேச்சாளர்கள் கலந்து கொண்டு அதை சிறப்பித்தார். என்.வி. அவர்களே, இன்னும் சொல்ல போன அருந்ததியர்களே, உங்கள் வீட்டில என்.வி. உடைய படத்தை நீங்கள் வையுங்கள். நமக்கு பக்கபலமாக முற்போக்கு சிந்தனையாளர்களும் இடதுசாரிகளும் நம்மோடு இருக்கிறார்கள். நாம் பயப்பட வேண்டியதில்லை. யார் வேண்டுமானாலும், என்ன வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நாம் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.